ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரீக்ரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்மளோட சேனல்ல நான் ஆல்ரெடி பன் வந்து வீட்லயே எப்படி செய்யலாங்கிறது காமிச்சிருந்தேன். இன்னைக்கு பிரெட் வந்து வீட்டுல எப்படி செய்யலாங்கிறது காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பிரெட் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பவுல்ல ஒரு கப்பு போல பால் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பால் வந்து கை பொறுக்கிற சூட்ல இருக்கணும். பால் ஆட் பண்ணதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் போல சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் போல ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 10 நிமிஷம் வரையும் நம்ம அப்படியே விட்டுடலாம். ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். கரெக்டாக 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ என்னோட ஈஸ்ட் எல்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 3 கப் போல மைதா ஆட் பண்ணிக்கிறேன். இதை நான் ஆல்ரெடி மெஷர் பண்ணி வச்சுருந்தேன். ஆட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் போல உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மாவு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மாவு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு நல்லா சேர்த்துக்கிறேன். ஈஸ்டோட சேர்த்ததுக்கு பிறகு நல்லா மெதுவாக பெனைய ஆரம்பிச்சிடுறேன். பெனையிறது பார்த்தீங்கன்னா 10-12 நிமிஷம் வரையும் மாவை நல்லா பெனைஞ்சிக்கலாம். மாவு வந்து நம்ம எந்த அளவுக்கு பெனையிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளோட பிரெட் வந்து நல்லா சாஃப்டாக வரும். மாவு பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு பெனைஞ்சிட்டேன். 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 1/4 கப் போல் பால் எடுத்து வச்சுருந்தேன். அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி திருப்பியும் 5 நிமிஷம் வரையும் பெனைஞ்சிக்கிறேன். இந்த பாலும் பார்த்தீங்கன்னா கை பொறுக்கிற சூடில் தான் இருந்துச்சு. பால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இதில் ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா பெனைஞ்சிட்ருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் போல் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் பார்த்தீங்கன்னா நான் மெல்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பட்டர் வந்து அன்சால்டட் பட்டர் தான். மறுபடியும் பார்த்தீங்கன்னா மாவு நல்லாவே பிசுபிசுன்னு இருக்குது. நீங்கள் பெனைய பார்த்தீங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக வந்துடும். ஒரு 10-15 நிமிஷம் வரையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பெனையிறதும் பார்த்தீங்கன்னா நான் சைட்லேருந்து எடுத்து எடுத்து சென்டரில் டக் பண்ணுற மாதிரி பெனைஞ்சிட்ருக்கேன். மாவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 15 நிமிஷத்துக்கு மேலேயே நான் பிசைஞ்சிட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துட்டு அதை வந்து மேலே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். எண்ணெய் வந்து வாசனை இல்லாத எண்ணெய் தான் எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாயில் வச்சு கவர் பண்ணிவிட்டு இதை அப்படியே விட்டுறலாம். 1 hour வரையும் ஊறட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 hour கழித்து நம்மளோட மாவு வந்து டபுள் சைஸாக ரைஸ் ஆகிடும். கரெக்டாக 1 hour கழித்து பார்த்தா என்னோடய மாவு வந்து நல்லாவே ரைஸ் ஆயிடுச்சு. கரெக்டாக அந்த ஃபாயிலை டச் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு. ஃபாயிலை எடுத்தது பிறகு ஒரு பஞ்ச் பண்ணிக்கிறேன். சூப்பராக இருந்துச்சு. பயங்கர சாஃப்டாக இருந்துச்சு மாவு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டக் பண்ணி ஒரு 3-4 நிமிஷம் வரையும் பிசைஞ்சுக்கிறேன் மாவை. மாவு வந்து நல்லா டக் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் சர்ஃபேஸில் இதை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது பிறகு மறுபடியும் வந்து ஒரு 10 நிமிஷம் வரையும் மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு பிசைகிறது பார்த்திங்கன்னா நல்லா இழுத்து இழுத்து பிசையணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டில் இருக்க அந்த லேயர்ஸ் வந்து கரெக்டாக வரும். மாவு நல்லா பிசைஞ்சது பிறகு பார்த்தீங்கன்னா ப்ரெட் லாஃப் பேனில் நான் பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து இந்த மாவை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். ப்ரெட் ஷேப் கொடுத்து ஆட் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாயிலை வச்சு நம்ம கவர் பண்ணிவிட்டு ஒரு 30 minutes திருப்பியும் ரைஸ் பண்ண விட்டுடலாம். ஃபாயில் வச்சு இப்போ நான் நல்லா கவர் பண்ணிவிட்டு 30 minutes வரையும் விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 30 minutes கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா ரைஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃபாயிலை எடுத்தது பிறகு மேலே வந்து பாலை வச்சு ப்ரஷ் பண்ணிக்கிறேன். பால் இல்லைன்னா எக் வாஷ் கூட கொடுத்துக்கலாம். இது நம்ம எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா பேக் பண்ணது பிறகு மேலே வந்து ப்ரௌனாக பேக் ஆகி வரும். ஸோ அதுக்கு தான் இதை கொடுக்குறோம். இப்போ நம்ம பால் வச்சு ப்ரஷ் பண்ணியாச்சு. அடுத்தது பேக் பண்ண வேண்டியதான். பேக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா 20 minutes வரையும் 180 degrees Celsius பேக் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். எனக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக 20 minutes ஆகும் பேக் ஆகிறதுக்கு. ஸோ 20 minutes டைம் செட் பண்ணிக்கிறேன். இது அவனை பொறுத்து டைம் சேஞ்ச் ஆகும். இப்போ கரெக்டாக 20 minutes ஆயிடுச்சு. ஆனதுக்கு பிறகு பார்த்தா என்னோடய ப்ரெட் வந்து சூப்பராக பேக் ஆயிடுச்சு. இப்போ நான் டெஸ்ட் பண்ணிக்கிறேன் பேக் ஆயிருக்கா கம்ப்ளீட்டான்ட்டு. ஒரு டூத் பிக் வச்சு செக் பண்ணால் கம்ப்ளீட்டாக பேக் ஆயிடுச்சு. என்னோடய ப்ரெட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பட்டரை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பட்டர் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா அப்போ தான் வந்து மேலே நல்லா சாஃப்டாக இருக்கும் ஆறுனதுக்கு பிறகும். அவன்லேருந்து வெளியில் எடுத்தது பிறகு உடனே அன்மோல் பண்ணாமல் ஒரு 2 நிமிஷம் விட்டதுக்கு பிறகு நைஃபை வச்சு சைடில் மட்டும் கொஞ்சம் எடுத்து விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய பேனை வந்து ஃப்ளிப் பண்ணிக்கிறேன். ஃப்ளிப் பண்ணிவிட்டு பார்த்தா என்னோடய ப்ரெட் வந்து சூப்பராக வெளியில் வந்துருச்சு. அதுக்கு மேலே இருக்க பார்ச்மெண்ட் பேப்பரை நான் எடுத்துடுறேன். பார்த்தா என்னோடய
பிரெட் வந்து சூப்பராக பேக் ஆயிடுச்சு, பயங்கர சாஃப்டாக இருந்துச்சு பார்க்கும் போதே. ரேக் மேலேயே திருப்பி ஃப்ளிப் பண்ணி அப்படியே விட்டுறேன், நல்லா ஆறட்டும். கம்ப்ளீட்டாக ஆறுனது பிறகு இதை பீஸ் கட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. எப்போதுமே பிரெட்டு இல்லை கேக் நம்ம கட் பண்ணும்போது இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக இருக்கிற நைஃபை வச்சு தான் கட் பண்ணோம். ஒரு பீஸ் வந்து நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அதை எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதில் நம்ம சென்டரில் ப்ரெஸ் பண்ணும்போது திருப்பி தானாகவே ரைஸ் ஆகுது, அந்தளவுக்கு சாஃப்டாக இருந்துச்சு. பயங்கர சாஃப்டாக இருந்துச்சு, அதோட டெக்ஸ்சர் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக நம்ம கடையில் வாங்குகிற ப்ரெட்டு மாதிரியே இருந்துச்சு. அதே மாதிரி கட் பண்ணாத ப்ரெட்டை எடுத்து பார்த்தா பயங்கர சாஃப்டாக இருந்துச்சு உள்ளார. ஃபைனலாக ஒரு ப்ரெட் பீஸ் எடுத்து நான் டேஸ்ட் பார்க்கலான்னு எடுத்தேன். பார்த்தா அதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. சுகரோட குவான்டிட்டி எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு, பயங்கர சாஃப்டாக வந்துச்சு. ப்ரெட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவரில் வச்சிட்டோம் அப்படின்னா அதே மாதிரி சாஃப்டாக எப்போதும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.